வணக்கம் புதிய நேயர்களுக்கு. அடுத்த சில மணித்துளிகளில் நாம் காணவிருப்பது ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைலிங். எந்த விதமான ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைலிங் அதை நாம் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். வருங்காலத்தில் ஏப்ரல் 2020 முதல் அது எவ்விதமாக மாறப்போகிறது, அதை செய்ய வேண்டியதன் அவசியம் என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்ப்போம். இப்போது இன்றளவில் ஜிஎஸ்டி ரிட்டர்ன், அதாவது மாதாந்திர படிவம் நம்ம என்ன தாக்கல் பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா, நாம் இரண்டு விதமான ஜிஎஸ்டி படிவங்கள் தாக்கல் பண்ணுறோம். ஒன்று ஜிஎஸ்டிஆர் 1 எனப்படுவது. இந்த ஜிஎஸ்டிஆர் 1 அப்படிங்கிற அந்த ரிட்டர்ன் எந்தெந்த அசசி, அதாவது தொழில் செய்யக்கூடியவர், அவருடைய டர்ன் ஓவர் 1.5 கோடிக்கு கீழே இருந்தால் அவர் அதை 3 மாதங்களுக்கு ஒரு முறை தாக்கல் செய்தால் போதும். இதே 1.5 கோடிக்கு அதிகமாக டர்ன் ஓவர் இருக்குமே ஆனால் அவர்கள் அதை ஒவ்வொரு மாதமும் தாக்கல் செய்தல் வேண்டும். இந்த ஜிஎஸ்டிஆர் 1ல என்ன விதமான டேட்டாவை நாம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தா, அதில் நாம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய அவுட்வேர்டு சப்ளை எனப்படும், நாம் கட்ட வேண்டிய வரி என்ன, நம்ம இந்த மாதத்தில் ஆர் இந்த 3 மாதங்களில் செய்த அவுட்வேர்டு சப்ளை, ரைஸ் பண்ண இன்வாய்ஸ் என்ன, அந்த இன்வாய்ஸில் வரக்கூடிய வரி என்ன அப்படிங்கிற விஷயத்தை நாம் ஜிஎஸ்டிஆர் 1 அப்படிங்கிற அந்த ரிட்டர்னில் தாக்கல் பண்ணுறோம். இதை தாக்கல் செய்வதற்கான தேதி, ஒரு மாதத்திற்கு அதை அடுத்த மாதத்தின் 11ஆம் தேதிக்குள் அதை தாக்கல் செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு இன்றைக்கி டிசம்பர் 11 அப்படின்னா நவம்பர் மாதத்துக்கான ரிட்டர்னை தாக்கல் பண்ணுறதுக்கு இதுதான் கடைசி நாள், ஜிஎஸ்டிஆர் 1 அப்படிங்கிற அந்த ரிட்டர்ன். இப்போ இந்த ஜிஎஸ்டிஆர் 1ங்கிற ரிட்டர்ன் மூலமாக நாம் என்ன காமிச்சிட்டோம், என்னுடைய டேக்ஸ் லயபிலிட்டி என்ன, நான் கட்ட வேண்டிய வரி என்ன அப்படிங்கிறத காண்பிச்சிட்றோம். இதற்கு பிறகு 20ஆம் தேதி, அதாவது ஒரு மாதம் முடிந்து அடுத்த மாதம் 20ஆம் தேதிக்குள் நாம் ஃபைல் பண்ண வேண்டிய ரிட்டர்ன் அப்படிங்கிறது ஜிஎஸ்டிஆர் 3B எனப்படும் ரிட்டர்ன். இந்த 3B அப்படிங்கிற ரிட்டர்னில் என்ன நாம் காண்பிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடுதலாக அதாவது ஜிஎஸ்டிஆர் 1 படி என்னுடைய லயபிலிட்டி என்ன அப்படிங்கிறத தெரிவிச்சிடுறோம். இப்போது நான் என்னுடைய செலுத்த வேண்டிய வரிக்கு உள்ளீட்டு வரி எடுத்துக்கலாம். நான் வாங்கின பொருட்களுக்கு, நான் செலுத்தி வரி செலுத்தி வாங்கின பொருட்களுக்கு உள்ளீட்டு வரி எடுத்து நான் செலுத்த வேண்டிய வரியில் கழித்து கொண்டு பாக்கியை செலுத்தினா போதும். இதை செய்வதற்கு ஜிஎஸ்டிஆர் 3B தான் வழி இருக்கிறது. ஜிஎஸ்டிஆர் 3B எனப்படும் அந்த ரிட்டர்னில் நான் என்னுடைய ஜிஎஸ்டிஆர் 1 காட்டிய லயபிலிட்டியையும் அதிலிருந்து எனக்கு உரித்தான உள்ளீட்டு வரி அதை கழிக்கிறேன். கழிச்சுட்டு இப்போது நெட் லயபிலிட்டி எனப்படும் நான் செலுத்த வேண்டிய தொகையை நான் முதல்ல கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடித்த பிறகு நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த வரியை நாம் செலுத்தணும். அந்த வரியை செலுத்துவதற்குரிய முறையின் பெயர் தான் கேஷ் லெட்ஜர். அந்த வரியை கேஷ் லெட்ஜர் மூலமாக நாம் செலுத்துகிறோம். கேஷ் லெட்ஜர் மூலமாக செலுத்திட்டு பிறகு ஜிஎஸ்டிஆர் 3B அப்படிங்கிற அந்த ரிட்டர்னை நாம் சப்மிட் பண்ணுறோம். அப்படி சப்மிட் பண்ணும்போது நம்மளுடைய லயபிலிட்டி ஆனது, நாம் செலுத்த வேண்டிய தொகையானது, நமக்கு இருக்கிற உள்ளீட்டு வரியோடவும் நாம் செலுத்தின கேஷ் லெட்ஜர் பேலன்ஸோடையும் குறைக்கப்பட்டு நெட் லயபிலிட்டி 0 அப்படின்னு ஆகுது. அப்போ தான் அந்த ரிட்டர்ன் தாக்கல் பண்ணப்பட்டதாக கொள்ளப்படும். இது இன்றைக்கு தேதியில் ஜிஎஸ்டியில் நாம் ஃபைல் பண்ணிக்கிட்டு இருக்கிற ரிட்டர்ன்ஸ். இப்போ இதில் நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது இருந்து நம்மளால் கொடுக்க முடியல, ஆர் நாம் கொடுத்தது ஒரு விதத்தில் சிஸ்டமில் போய் சரியாக சேரலை அப்படிங்கிற விஷயங்கள் இருந்தால், கிரீவன்ஸ் ரெட்ரெசல் அப்படின்னு ஒரு வெப்சைட்டை இதுக்காக இயங்குது. selfservice.gstsystem.in எனப்படும் அந்த வெப்சைட்டில் நாம் நமக்கு இது மாதிரி ஏற்படக்கூடிய தடங்களுக்கோ பிரச்சனைக்கோ டிக்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு கிரீவன்ஸ் டிக்கெட் ரைஸ் பண்ண முடியும். அந்த வெப்சைட்டுக்கு நம்ம போனோம்னா 3 விதமான தகவல்கள், நம்ம ஒன்று நாம் ஒரு டிக்கெட் புதுசாக ரைஸ் பண்ணி இதுதான் எனக்கு வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு சொல்கிறாங்க, நம்ம ஸ்க்ரீனில் என்ன விதமான தவறு வருதோ அந்த தவறை நாம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை அப்லோட் செய்யலாம். அதற்கு பிறகு அது எப்படி முடித்து வைக்கப்பட்டது அப்படிங்கிறத நாம் ஃபாலோ அப் பண்ணலாம். இது ஒரு விதம். ஸோ இப்படி பண்ணுவது மூலமாக நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஜிஎஸ்டிஆர் 3B அல்லது ஜிஎஸ்டிஆர் 1 என்னால் ஃபைல் பண்ண முடியல, எனக்கு ஏதாவது தடங்கல்கள் இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளால் அதை
இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் போய் அதுக்கானதை ரைஸ் பண்ணி நம்மளால் சொல்லிட முடியும். இது செல்ஃப் சர்வீஸ் அப்படிங்கிற அந்த சிஸ்டம் மூலமாக நம்மளால் இதை நிறைவேற்றிக்க முடியும். இதை அடுத்து நாம் பார்க்க போகிறது ஜிஎஸ்டியில் புதிதாக வரப்போகிற ரிட்டர்ன்ஸ், நியூ ரிட்டர்ன்ஸ் அண்டர் ஜிஎஸ்டி ஃப்ரம் ஏப்ரல் 2020. இதைத்தான் நாம் அடுத்தது பார்க்க போகிறோம். இந்த நியூ ரிட்டர்ன்ஸ் அண்டர் ஜிஎஸ்டி ஃப்ரம் ஏப்ரல் 2020 என்ன, அதனுடைய அடிப்படை என்ன அப்படிங்கிறதையும் அதற்கான தேவை என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இப்போ முதல்ல ஜிஎஸ்டி ஆரம்பித்து நாம் 3வது வருஷத்தில் இருக்கோம். 2017 ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து ஜிஎஸ்டி நம்ம இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அன்னிலிருந்து இனி வரைக்கும் சில பல விஷயங்கள் ஜிஎஸ்டியில் இப்படி தான் கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க நினச்சதில் சில விஷயங்கள் தவறாக பயன்படுத்தப்படுது. அதற்கு ஒரு பெரிய உதாரணம் என்ன அப்படின்னா உள்ளீட்டு வரி. இப்போ நான் என்னுடைய ஜிஎஸ்டிஆர் 1 அப்படிங்கிற ரிட்டர்னில் என்னோடய அவுட்புட் டேக்ஸ் லயபிலிட்டி எனப்படும் நான் செலுத்த வேண்டிய வரியை காண்பிச்சிடுறேன். எனக்கு ஒருத்தர் கொடுத்த உள்ளீட்டு வரியை எந்த இடத்துலையும் காண்பிக்க இயலலை. இதனால் நிறைய பேர் அந்த உள்ளீட்டு வரியை அதிகப்படியாக எடுத்து தவறான செயல்கள் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. இதை நிறுத்தப்பட்டால்தான் ஜிஎஸ்டியில் சரியான வரி கவர்மெண்ட்டுக்கு போய் சேரும், சரியான வரி போய் சேரும்போது தான் அது வளர்ச்சி பணிகளுக்கு பயன்படும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இதை எப்படி இன்னும் நேர்த்தியாக மாற்றுவது அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் இந்த புது ரிட்டர்ன்ஸ், ஜிஎஸ்டி நியூ ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் ஏப்ரல் 2020. இதோட அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம முன்ன பார்த்த ரிட்டர்ன்ஸ் போலவே தான். ஆனால் என்னென்னா இப்போது ரிட்டர்ன் ஃபார்மேட்ஸ் கொஞ்சம் மாறுது. அதில் நாம் கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன், அதாவது நம்ம கொடுக்க வேண்டிய தகவல்கள் கொஞ்சம் அதிகப்படியாகுது. இது தேவைதானே. நம்மக்கிட்ட இருக்கிற தகவல்களை முழுமையாக கொடுத்தா தான் இது அடுத்தவருடைய தகவலுடைய சரிபார்க்கப்படும். முதல் வேலையாக ஜிஎஸ்டி ANX 1 அப்படிங்கிற அந்த ஒரு ரிட்டர்னை நம்ம தாக்கல் பண்ணுறோம். இது ஒரு ரிட்டர்ன் அப்படின்னு சொல்ல முடியாது, இது ஒரு அனெக்ஷர் அப்படின்னு சொல்லலாம், ஒரு இன்ஃபர்மேஷன். இதை என்னைக்குள்ளே தாக்கல் பண்ணணும் அப்படின்னா 10ஆம் தேதிக்குள்ளே தாக்கல் பண்ணணும். ஒரு மாதம் முடிந்து அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்குள் நாம் இதை தாக்கல் பண்ணுறோம். ANX 1 அப்படிங்கிற இந்த ரிட்டர்ன் அதனுடைய உள்ளிருக்கும் என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத சிறிது நேரத்தில் விரிவாக பார்ப்போம். இதற்கு பிறகு இது என்னுடைய அவுட்புட் டேக்ஸ் லயபிலிட்டியை கவர் பண்ணுது. இப்போ நான் எடுக்கக்கூடிய இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை நான் வந்து எங்கே போய் காட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ANX 2 அப்படின்னு ஒரு அனெக்ஷரை நாம் ஃபைல் பண்ணுறோம். இதில் என்ன அப்படின்னா இந்த ANX 2 அப்படிங்கிற ரிட்டர்னை ஆர் அந்த அனெக்ஷரை நாம் தாக்கல் பண்ண வேண்டியது இல்லை, நமக்கு சப்ளை செய்தவர் அதை ANX 1 ஏற்றிருப்பார். அப்போது அது நமக்கு வந்து தெரியும். இதெல்லாம் தான் உங்களுக்கு சப்ளை பண்ணினவர் உங்கள் பேரில் போட்ட இன்வாய்ஸஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். நாம் அந்த இன்வாய்ஸுகளை அக்செப்டோ இல்லை அது எனக்கு உரியது இல்லை அப்படின்னா ரிஜெக்டோ பண்ணலாம். இது தவிர பெண்டிங் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. அதை பற்றின விஷயங்களை விரிவாக கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ இது ANX 2. ஸோ ரிட்டர்ன் டாக்கல் பண்ணுறதுக்கு முந்தையே நாம் இந்த ரெண்டு செயல்கள் செய்ய வேண்டியிருக்கு, ANX 1, ANX 2. இது ரெண்டும் நமக்கு என்ன தெரிவிச்சிடும் அப்படின்னா நான் செலுத்த வேண்டிய வரி ANX மூலமாகவும் ANX 1 மூலமாகவும் எனக்கு உரித்தான உள்ளீட்டு வரி ANX 2 மூலமாகவும் எனக்கு தெரிஞ்சிடும். இப்போ என்னுடைய அடுத்த வேலை இப்போ இருக்கிறது போலே தான் அப்போவும் புது ரிட்டர்ன்ஸ்லேயும் நான் கேஷ் லெட்ஜர் மூலமாக டாக்ஸை செலுத்திடணும். இந்த கேஷ் லெட்ஜர் மூலமாக டாக்ஸை செலுத்துவதற்கு ஒரு படிவத்தை புதுசாக முறைப்படுத்த போகிறாங்க. அந்த படிவத்துக்கு பெயர் PMT 08. இந்த படிவம் மூலமாக நான் என்னுடைய இந்த மாதத்திற்கான நான் செலுத்தக்கூடிய வரி இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லி செலுத்திட முடியும். இதை செலுத்தின பிறகு இது மூணுத்தையும் சேர்த்து, அதாவது என்னுடைய ANX 1, ANX 2, PMT 08, இது மூணுத்தையும் இணைச்சு நான் ஃபைல் பண்ண போகிறது ஒரு ரிட்டர்ன். அது என்னுடைய ஜிஎஸ்டி ஆர்இடி 1 எனப்படும் அந்த ரிட்டர்ன். இதுதான் புதுசாக ஜிஎஸ்டி இல்லை நாம் கொண்டு வரப்போகிற ரிட்டர்ன்ஸ். ஏப்ரல் 2020 முதல் அமலுக்கு வரப்போகுது. எல்லா ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர்டு பர்சன்ஸும் இதுதான் தாக்கல் பண்ணணும். இப்போ இதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள், இதில் இருக்கிற சில மாறுபாடுகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த ஜிஎஸ்டி புது ரிட்டர்ன்ஸில் இருக்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது ஒரு 4 டைரக்ஷனில் இன்வாய்ஸுகள் போயிட்டு வரும். ஒரு டீலர் இருக்கார் ஜிஎஸ்டியில் அப்படின்னா அவர் ரெண்டு விதமான வேலையை செய்கிறார். ஒன்று, அவர் தன்னுடைய கஸ்டமருக்கு கூட்ஸையோ சர்வீஸையோ சப்ளை பண்ணுறாரு, அந்த இடத்துல அவர் சப்ளையர் ஆகிறார். ஆனால் தனக்கு சப்ளை பண்ணக்கூடியவர், அதாவது அவர் யாரிடமிருந்து பொருட்களையோ சேவையோ பெறுகிறாரோ அவரை பொறுத்த வரைக்கும் இவரை ரெசிபியன்ட், அதாவது பெறுபவர்
அப்படிங்கிற ஸ்டேட்டஸையும் இவர் எடுத்துக்கிறார். ஸோ ஒரு டீலரானவர் இரண்டு விதமான வேலைகளும் செய்ய வேண்டியிருக்கு. ஸோ அதை எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த ANX 1 மூலமாக நான் என்னுடைய இன்வாய்ஸுகளை ஏற்றிடுறேன். இது எல்லா டீலரும் தன்னோட அவுட்வேர்ட் இன்வாய்ஸை ஏற்ற வேண்டிய ஒரு செயல். இதை செஞ்ச உடனே ரெண்டாவதாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ANX 1 ஏற்றுறோமோ அதில் யாருக்கெல்லாம் இது போய் சேரணுமோ அவங்க எல்லாரும் அவங்களுடைய ANX 2 ஓப்பன் பண்ணும்போது அது இதெல்லாம் தான் உங்களுக்கு நேராக உங்களுடைய சப்ளையர் அப்லோட் பண்ண இன்வாய்ஸஸ். அவங்க உங்களுக்கு நேராக நாங்கள் விற்றோம், உங்களுக்கு இந்த சர்வீஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஏற்றிருக்கிற இன்வாய்ஸஸுங்கிறது தெரியுது. இப்போ இவர் என்ன பண்ணணும், எனக்கு இவங்க இதை கொடுத்துருக்கேன்னு சொல்லும்போது அதை நான் ஒன்று ஒத்துக்கணும் இல்லது மறுக்கணும். நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை அக்செப்ட் பண்ணலாம், நான் அதை ரிஜெக்ட் பண்ணலாம். இல்லை இது வந்து எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் அதை பெண்டிங் அப்படின்னு வைக்கலாம். இது மூணில் ஒரு விஷயத்த நான் செய்யலாம், கண்டிப்பாக என்னால் அதை மாற்ற இயலாது. அவர் இப்போ 100 அப்படின்னு போட்டிருக்காருனா அதை 95 என்னால் மாற்ற முடியாது. எடிட் ஆர் அமெண்ட் அப்படிங்கிற விஷயம் அதில் கிடையாது. ஸோ வந்ததை ஒன்று முழுசாக ஒத்துக்கலாம், அல்லது முழுசாக ரிஜெக்ட் பண்ணலாம், அல்லது பெண்டிங் வைக்கலாம். பெண்டிங் வச்சா என்ன ஆகும் அப்படின்னா, இது அடுத்த மாதத்திற்கு வந்து சேரும். இதுதான் இதில் மூணாவது பகுதி. நாலாவதாக, நான் என்ன மாற்றம் செஞ்சேனோ அந்த மாற்றம் என்னுடைய சப்ளையருக்கு போய் சேரும். இப்போ இதே போல் நான் என் கஸ்டமருக்கு பண்ணின மாற்றம் என் கஸ்டமர்கிட்டேருந்து எனக்கு வந்து சேரும். இதுதான் 4 ஸ்டெப் அப்படின்னு சொல்கிறோம் புது ரிட்டர்னில். ஸோ எல்லாருமே ஒரு ரிட்டர்னை தான், அதாவது ஒரு அனக்ஷரை தான் தாக்கல் பண்ண போகிறோம். இன்னொரு அனக்ஷரானது நம்ம தாக்கல் பண்ண போகிறதில்ல, நமக்கு வந்ததை அக்செப்ட் ரிஜெக்ட் ஆர் பெண்டிங் மட்டும்தான் பண்ண போகிறோம். அதுதான் நம்மளுடைய ANX 2. இப்போ இதுக்கு அடுத்தது இந்த புது ரிட்டர்ன்ஸில் நிகழப்போகிற ஒரு பெரிய மாற்றம் என்ன அப்படின்னா, ஸ்மால் டாக்ஸ் பேயர், சிறிய வரி செலுத்துபவர் ஆர் குறுவரி செலுத்துபவர் அப்படின்னு ஒரு புது கேட்டகரியை கொண்டு வராங்க. ஏற்கனவே இது இருக்கா அப்படின்னா இருக்குது, ஆனால் இப்போ இருக்கிற வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 கோடி. உங்களுடைய டர்ன்ஓவர் 1.5 கோடி வரைக்கும் இருந்தால் நீங்கள் அந்த குறு வரி செலுத்துபவர் அப்படிங்கிற இடத்துல வரீங்க. இப்போது 1ஆம் தேதி April 2020 இந்த 1.5 கோடிங்கிற வரம்பு 5 கோடியாக மாறப்போகுது. இப்போ இது 5 கோடியாக மாறினா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் போன June 2018 GSTIN அவங்களால் பப்ளிஷ் பண்ண டேட்டா, GSTN பப்ளிஷ் பண்ண டேட்டாவில் என்ன தெரிய வருதுன்னா, இந்தியாவில் 93% ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுபவங்க யாருன்னு பார்த்தா அவங்களுடைய டர்ன் ஓவர் 5 கோடிக்கு கீழே தான் இருக்குது. அவங்களுடைய ஆண்டுக்கான வருமானம் வந்து 5 கோடிக்கு கீழே தான் இருக்குது. அப்போது வெறும் 7% பேர் தான் அவங்களுடைய டர்ன் ஓவரானது 5 கோடிக்கு மேலே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளியிடுறாங்க. இது மூலமாக இவங்க என்ன பண்ண முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஸ்மால் டாக்ஸ் பேயர் எனப்படும் 5 கோடிக்கு கீழே டர்ன் ஓவர் இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. என்னென்னா, அவங்க இது ஆப்ஷன் மட்டுமே, கம்பல்ஷன் கிடையாது. அது என்னென்னா, நீங்கள் இந்த GST புது ரிட்டர்னை நீங்கள் நினச்சா குவார்ட்டர்லியும் தாக்கல் பண்ணலாம், அதாவது 3 மாதத்திற்கு 1 முறையும் தாக்கல் பண்ணலாம். RET 1 எனப்படும் அந்த ரிட்டர்ன். இல்லை எனக்கு வந்து 3 மாதத்துக்கு 1 வாட்டி தாக்கல் பண்ண வேண்டாம், நான் மாதாந்திரமே தாக்கல் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் மாதாந்திரம் தாக்கல் பண்ணுறதுக்கும் தாராளமாக உங்களுடைய ஆப்ஷனை எக்ஸசைஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் எனக்கு குவார்ட்டர்லி வேண்டாம் அப்படிங்கிறத தாராளமாக சொல்லலாம். ஆனால் 5 கோடி வரைக்கும் 93% பேர் தான், 93% பேரும் 5 கோடிக்கு கீழே இருக்காங்கும்போது அதிகப்படியான மக்கள் இந்த குவார்ட்டர்லி ரிட்டர்னுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த குவார்ட்டர்லி ரிட்டர்ன் போகிறதுனால என்ன அப்படின்னா, மாதாந்திரம் டேக்ஸ் கட்டணும், ஆனால் குவார்ட்டர்லி ஒரு முறை மட்டும் அவங்க இந்த ANX 1 ANX 2 அப்படிங்கிற அந்த கம்ப்ரஹென்சிவான அந்த டேட்டாவை கொடுத்தா போதும். மாதாந்திரம் அதை கொடுக்க தேவையில்லை. அப்போது PMT 08 அப்படிங்கிற அந்த ஒரு டூலை மட்டும், அந்த ஒரு ரிட்டர்னை மட்டும் பயன்படுத்தி அது மூலமாக வரியை செலுத்தினா போதும் அவங்க மாதாந்திரமாக. 3 மாதத்திற்கு 1 முறை இந்த ANX 1 ANX 2 ஃபைல் பண்ணணும். இப்போ இதை தவிர்த்து ஒரு முக்கியமான சேஞ்ச் என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குவார்ட்டர்லி ஃபைல் பண்ணக்கூடிய ஸ்மால் டாக்ஸ் பேயர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க குவார்ட்டர்லி RET 1 அப்படிங்கிற இந்த முழுமையான ரிட்டர்ன் தாக்கல் பண்ணுறதுக்கும் தங்களை தயார்படுத்திக்கலாம். இல்லை நான் ஒரு சின்ன டாக்ஸ் பேயர் தான், ஆனால் எனக்கு யாருமே B2B சப்ளைஸ் கிடையாது, அதாவது என்னிடம் இருந்து பொருளை பெறுபவரோ சேவையை பெறுபவரோ அதுக்கான உள்ளீட்டு வரி எடுப்பவர் கிடையாது, நான் டைரெக்டாக கன்சியூமர் எனப்படும் கஸ்டமருக்கு தான் விற்கிறேன் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருந்தால், B2C தான் என்னுடைய முழு சப்ளையும் நடக்க போகுது அப்படின்னு இருந்தால், நீங்கள் சஹஜ் எனப்படும் RET 2 அப்படிங்கிற ரிட்டர்னுக்கு ஆப்ட் பண்ணிக்கலாம்.
இதுவும் குவார்ட்டர்லி நீங்கள் தாக்கல் பண்ண போகிற ரிட்டர்ன். இதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் 3 மாதத்திற்கு ஒரு முறை தான் தாக்கல் பண்ணுவீங்கிறத தவிர்த்து இதில் RET1 அப்படிங்கிற அந்த ரிட்டர்னில் இருக்கக்கூடிய அளவு நீங்கள் டேட்டா கொடுக்க தேவையில்லை. ஒரு கம்மியான அளவு டேட்டா கொடுத்தா போதும். ஏன்னா நீங்கள் செலுத்துகிற வரி மூலமாக இன்னொருத்தர் அதை உள்ளீட்டு வரியாக எடுக்க போகிறது இல்லை. ஸோ உங்களுக்கான வரி நேராக நீங்கள் கலெக்ட் பண்ணி கொடுக்கறது கவர்மெண்ட் கிட்ட தான் போக போகுது. அதனால் இதில் கம்மியான அளவு டேட்டா கொடுத்தா போதும். இது ஒரு வகை. இல்லை எனக்கு வந்து B2B இருக்குது, B2C இருக்குது. நான் சப்ளை பண்ணக்கூடியது ஒரு கஸ்டமருக்காகவும் இருக்குது, அவர் உள்ளீட்டு வரி எடுப்பார். நான் சப்ளை பண்ணக்கூடியது ஒரு எண்டு கஸ்டமராக இருக்குது, அவர் உள்ளீட்டு வரி எடுக்க மாட்டார். ரெண்டுமே எனக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் 3வதாக இருக்கக்கூடியது RET3 எனப்படும் குவார்ட்டர்லி ரிட்டர்ன், அதற்கு பெயர் சுகம். ஸோ சஹஜ் என்பது RET2, சுகம் என்பது RET3. இந்த RET3 அப்படிங்கிற புது ரிட்டர்னுக்கும் நீங்கள் ஆப்ட் பண்ணிக்கலாம். இதுக்கான வழிவகைகள் இப்போவே இருக்குது. நீங்கள் GST போர்ட்டல், இன்றைக்கி நீங்கள் GST போர்ட்டல் லாகின் பண்ணி பார்த்தா கூட நியூ ரிட்டர்ன்ஸ் ட்ரையல் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணினா இப்படி ஒரு மெனு ஐட்டம் உங்களுக்கு வரும். அந்த மெனு ஐட்டமில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், நான் RET1 குவார்ட்டர்லி தாக்கல் பண்ண போகிறேன்னா. நீங்கள் ஒரு ஸ்மால் டேக்ஸ் பேயராக இருக்கும் பட்சத்தில் RET1 தாக்கல் பண்ண போகிறேன்னா, RET2 தாக்கல் பண்ண போகிறேன்னா, அல்லது RET3 அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சில குறிப்பிட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு இதை நீங்கள் ஆண்டுக்கு நடுவில் கூட மாற்றிக்கொள்ளலாம். ஒரு ரிட்டர்ன்லேருந்து இன்னொரு ரிட்டர்னுக்கு போகலாம். ஆனால் அது அவ்வளோ சுலபமானதல்ல, சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதில் இருக்குது. இப்போது நாம் இந்த ANX 1 அப்படிங்கிறதுலையும் ANX 1 என்னெல்லாம் விதமான டேட்டா கொடுக்க போகிறோம், இப்போ GSTR 1 கொடுத்துட்ருக்கிற டேட்டாவை விட அது எந்த விதத்தில் அதிகப்படி என்னென்ன கூடுதலாக கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ GSTR 1 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நாம் B2B பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய எல்லா சப்ளைஸையும் இன்வாய்ஸ் வைஸ் எடுத்து காட்டுறோம். இது ANX 1 காட்ட வேண்டும். B2C பண்ணக்கூடியது, என் கஸ்டமருக்கு பண்ணக்கூடியது, அதில் மொத்தமாக காட்டுறோம். அதையும் புது ரிட்டர்னில் காட்ட தான் வேண்டும். இது தவிர்த்து நாம் SEZ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இவங்களுக்கு பண்ணக்கூடிய சப்ளையும் தனியாக பிரித்து காட்டுறோம். இது புது ரிட்டர்னில் உண்டு. எக்ஸ்போர்ட்ஸ் என்று நாம் ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது, குட்ஸோ சர்வீஸோ ஃபாரின் கரன்சி ஏர்ன் பண்ணக்கூடிய, அதையும் நாம் GSTR 1 காட்டுறோம். அதே விஷயங்களை நம்மளுடைய ANX 1 காட்ட போகிறோம். இதற்கு பிறகு டீம்டு எக்ஸ்போர்ட்ஸ் எனப்படும் EOU, அதாவது எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் யூனிட், அவங்களுக்கு விற்கிறது அல்லது அவங்களே போல இருக்கிற அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன் எனப்படும் EPCG லைசன்ஸ், அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன் லைசன்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு, இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நாம் கொடுக்கக்கூடியதையும் இங்கே காட்ட போகிறோம். பழைய GSTR 1 இது உண்டு, புதிய ANX 1 இது உண்டு. இதை தவிர்த்து ANX 1 எங்கே மாறுபடுது, எங்கே அதிகப்படியான டேட்டா கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரிவர்ஸ் சார்ஜ், இன்வர்டு சப்ளைஸ் ஆன் விச் வி ஆர் லைபிள் டு பே GST அண்டர் ரிவர்ஸ் சார்ஜ் அப்படிங்கிறாங்க. அதாவது சில குறிப்பிட்ட சர்வீஸுக்கோ குட்ஸுக்கோ அதை பெறுபவர் தான் வரி செலுத்த வேண்டும் கவர்மெண்ட்டுக்கு நேரடியாக அப்படின்னு GST இருக்குது. அப்படிப்பட்ட ரிவர்ஸ் சார்ஜில் நீங்கள் செலுத்தக்கூடிய இன்வாய்ஸுகள் என்ன, அதுக்கான என்னென்ன அமௌண்ட்டு அப்படிங்கிறத நம்ம தனியாக ஒரு அனெக்ஷராக ஏற்ற வேண்டும். அது ஒரு டேபிள். இதுக்கு அடுத்தது இம்போர்ட் ஆஃப் குட்ஸ். நான் வெளிநாட்டிலேருந்து பொருட்களை இறக்குமதி பண்ணுறேன். அப்படி இறக்குமதி பண்ணும்போது அந்த இறக்குமதி பண்ணக்கூடிய பொருட்களில் கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படிங்கிறதுல ஒரு பகுதியாக IGST அப்படிங்கிற வரியை நான் கட்டுறேன். அந்த IGST நான் கட்டக்கூடிய, கஸ்டம்ஸ் டியூட்டியில் கட்டக்கூடிய அந்த வரிக்கு எனக்கு GST உள்ளீட்டு வரி உண்டு. அப்படி நான் கட்டியது என்ன அப்படிங்கிறத காட்டுறதும் ஒரு தனி டேபிளாக இந்த ANX 1 இருக்கிறது. இதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ். நாம் எங்கே ரிவர்ஸ் சார்ஜில் டேக்ஸ் கட்டுறோம், இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ், சர்வீஸை கொடுக்கக்கூடிய ஒரு வெளிநாட்டில் இருக்காரு, பெறக்கூடிய நான் இந்தியாவில் இருக்கேன், பிளேஸ் ஆஃப் சப்ளை இந்தியாவில் வருமே ஆனால் நான் ரிவர்ஸ் சார்ஜ் செலுத்த வேண்டியிருக்கும். அப்படி கட்டக்கூடிய ரிவர்ஸ் சார்ஜ் என்னென்ன இன்வாய்ஸில் அப்படிங்கிறதையும் நான் பிரித்து இங்கே காட்டுறேன். ஸோ இதற்கு பிறகு நான் காட்ட வேண்டியது என்னுடைய மிஸ்ஸிங் இன்வாய்ஸஸ். அதாவது நான் ITC எடுக்கிறேன், ஆசைப்படுறேன் எடுக்கணும் அப்படின்னு, ஆனால் என்னுடைய சப்ளையர் இன்னும் அதை காட்டலை அப்படிங்கிற அந்த இன்வாய்ஸுகளையும் நான் என்னுடைய ANX 1 காட்ட வேண்டும். ஸோ இப்போ நம்ம நார்மலாக எக்ஸ்போர்ட்ஸ் வரைக்கும் பார்த்தது GSTR 1 இருப்பது தான் ANX 1 இருக்கிறது. RCMல தொடங்கி இப்போ நம்ம மிஸ்ஸிங் இன்வாய்ஸஸ் வரைக்கும் பார்த்தது அனைத்தும் இப்போது GSTR 1 கிடையாது. எந்த விதமான இடத்துலையும் இதுக்கான பிரேக்கப்பை, இதுதான் இந்த இன்வாய்ஸுக்கு தான் செலுத்துகிறேன் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கறது இல்லை. இதை ANX 1 புதுசாக கொடுக்க போகிறோம் April 2020 முதல். இது எதற்கான வரி செலுத்துகிறோம், எவ்வளவு செலுத்துகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்ல முடியும். அதுக்காக தான் இதோடைய தேவை இருக்கிறது.
இதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ANX2 அப்படிங்கிற அந்த ரிட்டர்ன், நான் முன்ன சொன்ன மாதிரி நீங்கள் அந்த ANX2ங்கிற ரிட்டனுக்கு டேட்டாவை உள்ளே செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, ஏற்கனவே அந்த டேட்டா வந்துடும். எப்படி? நம்மளுடைய சப்ளையர் ANX1-ஐ தாக்கல் பண்ணிடுவார், அந்த ANX1-லிருந்து நம்மளுடைய ANX2-க்கு டேட்டா வந்துடும். இப்போ வந்த அந்த டேட்டாவை நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேட்டாவை மூணு விஷயங்கள் தான் நம்ம செய்ய முடியும். ஒன்று, வந்த இன்வாய்ஸ் சரியாக இருக்குமே ஆனால் அதை நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியும். வந்த இன்வாய்ஸ் தவறு, அதில் ஒரு மாற்றம் தேவை, இல்லை அது எனக்கு சம்மந்தப்பட்ட இன்வாய்ஸே அல்ல அப்படிங்கிற பட்சத்தில் அதை நீங்கள் ரிஜெக்ட் பண்ண வேண்டும். இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் நிகழுது. இன்றைக்கி ஜிஎஸ்டிஆர் 1-இல் இல்லாத ஒரு விஷயம் புதிதாக வரப்போகிற ரிட்டர்னில் நடக்கப்போகுது. அதற்கு பேர் தான் லாக்கிங் ஆஃப் இன்வாய்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இன்வாய்ஸை நீங்கள் போட்டு போட்டு உங்களுக்காக நிறுத்திக்க முடியும். இது எப்படி? இன்றைக்கி தேதியில் ஜிஎஸ்டிஆர் 1 அப்படிங்கிறதுல வரக்கூடியது ஒருத்தர் தாக்கல் பண்ணுறாரு எனக்கு எதிராக, அது என்னுடைய ஜிஎஸ்டிஆர் 2A எனப்படும் ரிட்டர்னில் வருது. அதை பார்த்த உடனே இது எனக்கு உரியவர் இன்வாய்ஸ் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுக்கான உள்ளீட்டு வரியை நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் நாளைக்கு அவர் நினச்சா அந்த இன்வாய்ஸை போய் எடிட் பண்ணவோ, அதாவது அமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது ஒரு கிரெடிட் நோட் போட்டு அந்த இன்வாய்ஸை ஜீரோ ஆக்கவோ அவரால் முடியும். இது இந்த புது ரிட்டர்ன்ஸில் என்னென்னா, அவரால் அதை எடிட் பண்ண முடியாது, அவரால் கிரெடிட் நோட் மட்டும்தான் போட இயலும். அதுவும் நாம் ஒத்துக்கிட்டால் தான், அந்த கிரெடிட் நோட்டையும் நம்ம அக்செப்ட் பண்ண வேண்டியிருக்கு. அப்போது ஒரு இன்வாய்ஸை நான் உள்ளே போய் அக்செப்ட் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த இன்வாய்ஸ் எனக்கு உரிய கிரெடிட்டாக வந்து சேர்ந்துருது. இதுதான் இந்த புது ரிட்டர்ன்ஸில் ANX1 ANX2 அப்படிங்கிற ரெண்டு விதத்தில் நாம் கிரெடிட்டை எடுக்கிறோம். இதற்கு பிறகு PMT 08 மூலமாக வரியை செலுத்திட்டு ANX1 ANX2 PMT 08 டாக்ஸை செலுத்தி மொத்தமாக நாம் ஃபைல் பண்ண போன ரிட்டர்ன் தான் RET 1. இதுதான் ஜிஎஸ்டியில் புதிதாக வரக்கூடிய மாற்றங்கள். இதற்கான இன்ஃபர்மேஷன் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. அப்படி தயார்படுத்திக்கிட்டால் ரொம்ப எளிதான முறையில் இந்த ரிட்டர்ன்களை ஏப்ரல் 2020 மூலம் நம்மளால் தாக்கல் செய்ய இயலும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம்.